ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோடையும் நம்ம வந்துட்டு மும்பையிலேருந்து லேட்டஸ்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இஷான் கிஷானோட விக்கெட்டை எடுத்து அசத்தியிருக்கிற நம்மளுடைய ஆகாஷ் மத்வால். ஸோ ஆகாஷ் மத்வாலை பொறுத்த வரைக்கும், ஸோ அவர் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு ப்ரைமரி பேஸட்டாக லீட் பண்ணுற ஒரு வீரராக வந்து மாறியிருந்தார். பும்ரா வந்துட்டு ஸோ ஐபிஎல்ல மிஸ் பண்ண அந்த ஒரு டைமில் நம்ம பேஸ் அட்டாக் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு வலுவிழந்து ரொம்பவே வந்துட்டு சரிவுகள் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் ஆகாஷ் மத்வாலோட ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ தலைவர் வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஹாலில் எடுத்து அசத்தியிருந்தார். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபார்மில் வந்துட்டு ஆகாஷ் மத்வால் இருந்தார். ஸோ இந்த தடவையும் ஆகாஷ் மத்வாலுக்கு ஒரு மிகப்பெரிய கேம் டைம் அண்ட் கேம் பிளே கிடைக்க போகுது. ஸோ அதை வந்துட்டு மலிங்கா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஆகாஷ் மத்வால் கூடையே தான் மலிங்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இன்றைக்கான மேக்ஸியோட ப்ராக்டிஸ் செஷனில் என்னாச்சு அப்படின்னா, ஸோ இஷான் கிஷான் வர்சஸ் ஆகாஷ் மத்வால் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருந்தது. ஸோ அதில் இஷான் கிஷானை க்ளீன் போல்ட் எடுத்து ஆகாஷ் மத்வால் ஒரு செலப்ரேஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்துட்டு ஹர்திக் பாண்டியா அங்கேருந்து பார்க்குற மாதிரியான சீன்ஸ் ரொம்பவே வந்துட்டு அமைதியாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா அதை வந்து பார்த்துட்ருப்பாரு. அதை பார்க்கும்போதே செமையாக இருந்துச்சு. தம்பி, நீ தான் இப்போ ஓப்பனிங் விளாட்னு என்னப்பா இப்படி போல்டாகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை வந்து நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இன்றைக்கான ப்ராக்டிஸ் செஷனில் ஜெராக் கோச்சேவை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஜெராக் கோச்சேவை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு பேட்டிங் டிஸ்பிளேவாக ஹர்திக் பாண்டியா காட்டியிருந்தாலும், ஸோ ஜெராக் கோச்சே ஒரு நீட்டாக வந்துட்டு கம்பேக் யாருக்கு மேலே யாருக்கிறா போட்டு ஹர்திக் பாண்டியா சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி ஜெராக் கோய்சேவோட ஓவரில் ஹர்திக் பாண்டியா ஒரு காட் அவுட் அப்படிங்கிறதும் வந்து ஆயிருந்தார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஜெராக் கோய்சே இந்த தடவை நம்ம ஒரு தரமான ஒரு பவுலிங் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நீட்டாக வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அது நல்லாவே தெரியுது. இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து நம்ம ஐபிஎல்ல தான் கம்பேக் கொடுக்க போகிறார் ஜெராக் கோய்சே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அதாவது கேப்டன் ஆஃப் எம்ஐயோட அந்த இடத்துல ஆகிருக்கிறதெல்லாம் வேறு லெவல் ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு மெயின் மேட்ருக்குள்ளே வருவோம். ஸோ நம்மளுடைய இனிஷியல் மேட்சஸை மிஸ் பண்ண போகிற சூரியகுமார் யாதவ் ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்கை என்னதான் ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு சொல்லி டீமோட வந்து கூடிய விரைவில் இணைஞ்சாலுமே இனிஷியல் மேட்சஸை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு அவர் வந்து ஃபிட்டாக இருப்பாரான்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஸோ அவர் ஃபிட்னஸ் வந்துட்டு மினிமம் வந்து 2 மேட்சாவது அவர் வந்து மிஸ் பண்ணுற லெவலுக்கு இருக்கும். ஸோ அவர் 100% ஃபிட் ஆகி மேட்ச் 1 வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வீக் அவர் வந்து செகண்ட் வீக் ஆஃப் த ஐபிஎல்ல தான் அவர் கிளம்புறங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அவர் வந்து ஃபுல் டைம் ஐபிஎல்லையும் T20 வேர்ல்டு கப்புக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசுனது தான், அவர் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு டீமுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளேயர் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அந்த இடத்துல பேக்கப்புக்கு வந்து ஆடுவரை தவிர புதிய பிளேயருக்காக போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை இப்போ நடக்கும்போது மினிமம் 1-2 மேட்சஸை வந்து சூரியகுமார் யாதவ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு இப்போது வந்து நியூஸை வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் கம்பேக் கொடுக்கும்போது செம மாசாக தான் வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுப்பாரு, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அது ரொம்பவே வந்துட்டு மாசாக தான் இருக்க போது. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ரோஹித் சர்மா ஹிட்மேன் அண்ட் பும்ராவோட ப்ராசஸ், அதாவது அவங்க வந்து எதுக்காக வரதுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். முன்னாடி மோஸ்ட் பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஐபிஎல் டைமில் ரொம்பவே வந்து ஃபன் அண்ட் எந்தூசியாஸ்டிக்கான ஒரு கேம் பிளே வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நீ வந்து மோஸ்ட் பேட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து லிங்க்கை வந்து நான் வந்து பின் கமெண்ட்டில் வச்சுருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேம் டைமில் தான் வந்து இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு எதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரோஹித் சர்மா மும்பையில் தான் வந்துட்டு ஸ்டில் இருக்கிறாரு. நாளைக்கு தான் அவர் வந்து நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமிக்கு போகிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரஞ்சி ட்ராஃபியோட ஃபைனல் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல் இவ்வளோ நாள் வந்துட்டு நம்மளுடைய ரஞ்சி ட்ராஃபி டீமோட தான், மும்பை டீமோட மும்பையில் தான் வந்துட்டு நம்மளுடைய தலைவன் ரோஹித் சர்மா இருந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் நேஷ்னல் கிரிக்கெட் அகாடமிக்கு ஒரு தடவை போயிட்டு அவருடைய ஃபிட்னஸ் அப்படிங்கிறத வாங்கிட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட வந்து ஜாயின் பண்ணுவார். இது வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து ப்ரிகாஷனரி மெஷருக்காக எல்லாத்துக்குமே நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் வந்து ஒரு சோர்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு போயிட்டு அவர் வந்து ஜாயின் பண்ணுவார். அதே நேரம் பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் ரோஹித் சர்மா வந்துட்டு கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா ரோஹித் சர்மாவும் பும்ராவும் சேமாக, அதாவது வந்து ஒரே டைமில் அவங்க வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் கேம்பில் வந்து இணையலாம் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட் செட் அண்ட் பிளானாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா வந்துட்டு இணையும் போது அது சம மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ ரோஹித் சர்மா இப்போ வந்துட்டு நேற்று மும்பை இந்தியன்ஸ் டீமோட புதிய ஜெர்சியை போட்டு ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறத வந்து பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லை அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக ரிவீல் பண்ணிட்டாரு. ஸோ டோட்டலாக நேற்று அந்த ஃபோட்டோ செஷன் வந்து நடந்துருச்சு, அதை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.